रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன்பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்கநெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर् दत्ताम् मतिम् निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतम् वरेण्यम् षटकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् शठारिनामानमहम् प्रपद्ये எம்பெருமானுடைய திருமேனியில எம்பெருமானுடைய திருமுகத்திலேயே ஒவ்வொரு அவயவங்களையும் ஆழ்வார் தம்முடைய பாசுரங்களிலே இப்பொழுது அனுபவிக்கிறார். அதுவும் குறிப்பாக நாயிகா பாவத்திலே ஏழையர் ஆவியுன்னும் இணை கூற்றங்களோ அறியேன் என்பதாக திருக்கண்களை அனுபவித்தார். அடுத்து இரண்டாவதாக பாசுரத்திலே மாட்டியல் ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு எனது ஆவியுள்ளே என்பதாக எம்பெருமானுடைய திருமூக்கினை அனுபவித்தார். இப்பொழுது அதோ போல மூன்றாவது பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய் அதை அனுபவிக்கிறார். திருப்பவள செவ்வாயை அனுபவிக்கும் போது குறிப்பாக நாச்சியாருடைய பாசுரம் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திரிக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்பதாக பாஞ்சஜன்யத்தை கேட்கிறார். எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய் எப்படி இருக்கும், அது நல்ல வாசனையோட கற்பூர வாசனை இருக்குமா இல்ல கமலப்பூ வாசனை இருக்குமா என்பதாக. பாஞ்சஜன்யத்தை கேட்பது பொருத்தமாக இருக்கும், ஏன்னா பாஞ்சஜன்யத்துக்கும் அந்த திருப்பவளத்துக்கும் தான் நல்ல நெருங்கிய தொடர்பு அப்படின்னு இருக்கிறபடியினால பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் என்பதாக பாஞ்சஜன்யத்து மேல கொஞ்சம் கோபத்தோட கூடவே ரோஷத்தோட கூடவே நாச்சியார் பேசுகிற பேசு பாசுரங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. அதே மாதிரி ஆழ்வாரும் இங்க வந்து திருப்பவள செவ்வாயை அனுபவிக்கும் போது நாயிகா பாவத்திலே இருந்து அனுபவிக்கிறார். இதெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் சுவாமி தேசிகன் வந்து திருவயந்தியிலே தேவநாதனுடைய திருப்பவள செவ்வாயை அனுபவிக்கும் போது
பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே என்பதாக அங்கேயும் ஒரு நாயிகா பாவத்திலே அனுபவித்தார் என்பதாக சொல்வார்கள். ராகவதி மதிர்மே, என்னுடைய மதியானது, என்னுடைய புத்தியானவள் ராகவதி ரொம்ப ஆசையோடு கூட பிம்பாதனம் ஸ்பிருஷதி என்பதாக சொன்னார் என்று. இப்பொழுது சுவாமி நம்மாழ்வாருடைய அனுபவத்தை பார்க்கலாம். வாலியதோர் கனிகொல் வினையாட்டியேன் வல்வினை கொல் கோலத்திரள் பவள கொழும் துண்டங்கொலோ அறியேன் நீல நெடுமுகில் போல் திருமே நீயம்மான் தொண்டைவாய் ஏலும் திசையுளெல்லாம் வந்து தோன்றும் என் இன்னுயிர்க்கே. இந்த எம்பெருமானுடைய தொண்டை வாய் அப்படின்னா எம்பெருமானுடைய கோவை செவ்வாய் என்பதாக அர்த்தம். அந்த கோவை செவ்வாய் எல்லா பக்கமும் வந்து என் உயிர்க்கே வந்து தோன்றும், ஏலும் திசையும் எல்லாம் அப்படின்னு எந்தெந்த பக்கம் போனாலும் நான் இந்த கோவை செவ்வாயின்றி தப்பி போக வேண்டும் என்பதாக, நான் வேறு எந்த பக்கம் ஓடி போனாலும் அந்த திக்குகளெல்லாம் இது வந்து தோன்றும் அப்படின்னா எல்லா திக்குகளிலும் இது வந்து தோன்றும் அப்படின்னா எனக்கு எங்கே போனாலும் மறக்க முடியாது என்பதாக அர்த்தம். இங்க எப்படி இருக்கிறதுங்கிட்டா, வாலியதோர் கனி கொல் வினையாட்டியேன் வல்வினை கொல், நல்ல பெரிய ஒரு பழமா, வாலியதுன்னா வலியதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல பக்குவமான அப்படின்னு அர்த்தம். நல்ல பழம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்குவமான பழம் தான் அர்த்தம், நல்ல பழுத்த பழம்னு அர்த்தம். இப்போ வாலியதோர் கனிக்கொல் அப்படின்னா ரொம்பவும் பக்குவமான, ரொம்ப அழகான ஒரு ஒரு கனியா, ஒரு பழமா, நிறத்திசைய மதுரசாலியான வாலியது ஓர் கனின்னு சொல்றாரோ, சாதாரண பழம் எல்லாம் கிடையாது, நல்ல ஆச்சரியமான மாதுரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பழந்தானோ என்று தோன்றுகிறது. வினையாட்டியேன் வல்வினை கொல், இல்லை என்னுடைய பாவந்தானோ அப்படின்னு தோன்று. ஏன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய பாவமா இருக்காவே தானே எனக்கு இந்த மாதிரி தாபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு, எது தாபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கோ அது பாபம் அப்படின்னா, அப்ப இது வந்து எம்பெருமானுடைய திருப்பவளமானது அது வெறும் பழம் இல்லை, அது என்னுடைய பாபம்தான் அந்த ரூபத்திலே வந்திருக்கிறதோ, நான் வல்வினையேன் திருடமான ஒரு பாபத்தை உடையவள், அதாவது எத்தனை அனுபவித்தாலும் தீராதபடியான பாபத்தை உடையவளாக இருக்க வேண்டும், அதனாலே எனக்கு ஒரு மகா பாபம் அப்படின்னு சாதிக்கிறார் பிள்ளான். அதாவது ஏற்கனவே எம்பெருமானை பிரிந்து அந்த விசனத்திலே நான் இருக்கும்போது, துக்கத்திலே நான் இருக்கும்போது, அந்த எம்பெருமானுடைய திருப்பவளமானது என் கண் முன்னாடி வந்து நின்று வந்து நின்று எனக்கு மேலும் மேலும் தாபத்தை அதிகரித்து இருக்கிறபடியால், மகா பாபிஷ்டையாக இருக்கிற என்னுடைய பாபம்தான் அந்த ரூபத்தில் வந்திருக்கிறதோ அப்படின்னு சந்தேகப்படுற. பக்குவமாய் அமிர்த ரசமாய் இருப்பது ஒரு கனியோ அன்றியே பாதகமாகையாலே சகஜ விரக வியசனையாயிருந்த என்னுடைய மகாபாபமோ. உம்முடைய மகாபாபம்னா உம்மகிட்ட தான் இருக்கணும், அங்கேயே இருக்கு. எம்பெருமான் கிட்ட இருக்கிற திருப்பவள செவ்வாயை தன்னுடைய மகாபாபமோ என்பதாக சொல்றார். அதாவது தனக்கு துக்கத்தை கொடுக்கிறபடினாலே அந்த மாதிரி சொல்றார். ஆனா உமக்கு துக்கத்தை கொடுக்கறதுனா உம்மகிட்ட தானே இருக்கணும்னா அப்படிலாம் நிர்பந்தம் கிடையாது. ஒருவருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து இன்னொரு இடத்துல கூட இருக்கலாம், இவருடைய புண்ணிய பாபத்தினுடைய பலனாக, துக்கம் மாத்திரம் இல்லை சுகமும், இவருடைய சுகத்தை கொடுக்கிறவரோ துக்கத்தை கொடுக்கிற வஸ்துவோ அது வேற எங்கேயாவது இடத்துல இருந்து அங்கிருந்து இவருக்கு சுக துக்கத்தையும் கொடுக்க முடியும். இப்படி லோகத்துல நாம வந்து சகஜமா பார்த்துருக்கோம். அது பெருமாள் கிட்ட இருக்குங்கிறதுல எந்த ஒரு அனுபவத்தையும் கிடையாது. ஏன்னு கேட்டானா, பெருமாள் தானே எல்லாருக்கும் சுக துக்கத்தை கொடுக்கிறார், அதனால இவளுக்கு துக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தான் ஆச்சரியமான திருப்பவளத்தோடு சேவையை சாதிக்கிறானோ அப்படின்னு அர்த்தம். கோலத்திரள் பவள கொடும் துண்டங்கொலோ அறியேன், இல்ல அழகான ஒரு பவளம், அந்த பவள பவள துண்டமோ அப்படின்னு பவளங்கள்லாம் சேர்த்து வைத்து இதுக்கு பவளக்கட்டின்னு அர்த்தம். அந்த பவளக்கட்டியோ இது அறியேன், எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டான்னா, இதை பார்த்தால் இது சௌந்தரியம் நிறைஞ்சு இருக்கிறத பார்த்தா, இது சௌந்தரிய சார சமுதாயமான பவளத்தினுடைய கொழுவியாய் இருப்பது ஒரு முறியோ அப்படிங்கிறார். கொழுந்தாக இருப்பது, முறி அப்படின்னா ஒரு சின்ன கட்டின்னு அர்த்தம். கோல அப்படிங்கிற கோலம், கோலம் திரள் பவள அப்படின்னு சொல்ல அழகா இருக்கக்கூடிய
என்ன பவழம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பதற்கும் ரொம்ப அழகா இருக்கும், அதனுடைய கட்டியோ அப்படிங்கிற அரியேன்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, இது என்னுடைய சொரூபம் என்ன என்பதே தெரியல, இந்த சௌந்தரியம் நிறைய இருக்கிறபடினால இது வந்து அனுபவிக்க ஏற்றது அப்படின்னு தெரியுது, அதே சமயம் சந்தாபத்தை உண்டு பண்றபடினால இது என்னுடைய பாப பலனோ அப்படின்னு தெரியுது. அப்ப இது எந்த மாதிரி இருக்கு, இது என்னுடைய பாப பலனா இல்ல என்னுடைய புண்ணிய பலனா, என்னுடைய புண்ணியத்தினாலேயே நான் அனுபவிக்க ஏற்றதா இல்ல என்னுடைய பாவத்தினாலே இதுவை பிரி இதை பிரிந்து நான் வந்து சந்தாபப்படணும் என்பதாக இருக்கா, எனக்கு தெரியவில்லையே அப்படிங்கிற அர்த்தத்துல அறியேன் அப்படிங்கிற. வாலியதோர் கனிகொள் வினையாட்டியேன் வல்வினை கொள் கோலந்திறப்ப வள்ள கொழு துண்டம் கொழும் துண்டங்கொலோ அறியேன் நீல நெடுமுகில் போல் திருமேனி அம்மான் தொண்டைவாய். இது இது கனியும் இல்லை, என்னுடைய பாபமும் இல்லை, பவள துண்டமும் இல்லை, பின்ன என்னன்னு கேட்டா கண்ணபிரான் இருக்கானே நீல நெடுமுகில் போல் அப்படின்னு கார்மேனி வண்ணன் கண்ணன் அவனுடைய தொண்டை வாய் அவனுடைய திருப்பவளம் தான் இது அப்படின்னு இவர் சொல்றார். இப்படியா அப்படியா கேட்டு கடைசியில திருப்பவளம் தானே சொல்லுவார். அப்போ நீல நெடுமுகில் போல் திருமேனியை உடைய என்னுடைய அம்மான் அவனுடைய தொண்டை வாய் அப்படின்னா பிம்ப சதிருஷமான பிம்ப பலம் போல இருக்கக்கூடிய திருவாயோ. ஏலும் திசையுளெல்லாம் வந்து தோன்றும் என் உன்னுயிர்க்கே, என்னுடைய உயிர்ல நான் எந்த பக்கம் போனாலும் ததிய திவ்ய ரூப சௌந்தரிய சககிருதமாய்க் கொண்டு என்னை முடிக்கைக்காக எல்லா திக்குகளும் ஒன்று தோன்றான் நின்றது அப்படின்னு. சௌந்தரியத்தோட கூட எம்பெருமானுடைய சௌந்தரியத்தையும் சுமந்து கொண்டு அது வந்துகிறதாம். நீல நெடுமுகில் போல் திருமேனி அம்மான் தொண்டை வாய் அப்படின்னு சொன்னபடினால மொத்தமா சேர்த்து வச்சு எம்பெருமானுடைய சௌந்தரியம் திருமேனி சௌந்தரியம் அப்புறம் இதனுடைய சௌந்தரியம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முன்னாடி வந்து நின்னுருக்கு. அது என் இன்னுயிர்க்கே, எனது உயிருக்காக அப்படின்னா என்ன அர்த்தம், என் உயிரை எடுப்பதற்காகனு அர்த்தம், என் உயிரே லட்சியமாக வந்திருக்கிறது. அதுவும் என் இன்னுயிர் அப்படின்னா எனக்கு மிகவும் பிடித்ததான உயிர் அப்படின்னு அர்த்தம், இனியதான உயிர் போக்கியமான உயிர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லாருக்கும் அவர்களுடைய உயிர்கள்ங்கிறது போக்கியமாக இருக்கும், என் உன்னுயிரை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பவளமானது இப்படி வந்திருக்கிறதோ, அது என்னை முடிக்கைக்காக நான் எந்த திக்கு போனாலும் என்னை தப்ப விட்டாதபடி அந்த திக்கில் வந்திருக்கிறதோன்னு. வாலியதோர் பக்குவமாய் அமிர்தரசமாய் இருப்பது ஒரு கனியோ அன்றியே பாதகமாகையாலே சகஜ விரக வியசனையாயிருந்த என்னுடைய மகாபாபமோ சௌந்தர்யாகார சமுதாயமான பவளத்தினுடைய குழுவியாய் இருப்பது ஒரு முறியோ அவையெல்லாம் அல்ல நீல மகாபலாக ரமணீய திவ்ய சுரூபனானவனுடைய சாருத்தர பிம்ப சதிருசமான திருப்பவளம் ததிய திவ்ய ரூப சௌந்தரிய சககிருதமாய்க் கொண்டு என்னை முடிக்கைக்காக எல்லா திக்குகளும் ஒன்று தோன்றா நின்றது என்கிறார் அப்படின்னு பிள்ளை நடக சாதிச்சிருக்க. இதெல்லாம் ஒரு உட்பிரேட்சையா சொல்லி அதெல்லாம் இல்லை, எம்பெருமானுடைய திரு தொண்டை வாய் தான் இது என்னை முடிக்கைக்காக இப்படி வந்திருக்கிறது அப்படின்னு அருளி செய்தார். இங்கே இப்போ இந்த இந்த திருவாய் மொழியிலே ஏழையராவி திருவாய் மொழியிலே எம்பெருமானை ஆழ்வார் எப்படி அனுபவித்திருக்கிறாரோ அதே ரீதியில அப்படி ஆழ்வாரை பெருமாளை அனுபவிக்கக்கூடிய பாங்கை நம்ம சுவாமி தேசியன் கிரந்தங்கள்ல சேவிக்கிறோம். குறிப்பாக பரமபத சோபானம் அப்படிங்கிற கிரந்தத்துல எம்பெருமான் திருவேணி அழகை சொல்லும் போதும் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்துல எம்பெருமானுடைய திருவேணி அழகை சொல்லும் போதும் நாம் பார்க்கலாம். பரமபத சோபானத்துல இந்த எம்பெருமானுடைய திரு அதரங்கள் திருப்பவள செவ்வாயை சொல்லும் போது இந்த பாசுரத்தை அப்படியே எடுத்திருக்கார். செம்பவள திரள் போலே இருக்கிற திவ்ய அதர பல்லவத்தை பார்த்து வாலியதோர்க நிகொல் கோலந்திரப்பவள கொழுந்துண்டங்கொலோ கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ என்பது அப்படிங்கிற. அதாவது சீவைகுண்ட லோகத்திலே போனவன் பரமபத சோபானத்துல அப்படின்னு கேட்டா இங்கேருந்து பரமபதம் போனவன் அங்கே போய் எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதை சொல்லும் போது எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை பார்த்து உடனே இந்த திருவாய்மொழி ஞாபகம் வந்துருமாம் அவனுக்கு. உடனே வாலியதோர் கனிகொள் விளையாட்டியேன் வல்வினை கொள் கோலந்திரப்பவள பவள கொழுந்துண்டங்குலோ அறியேன் நீல நெடுமுகில் போல் திருமேனி அம்மான் தொண்டை வாணி இந்த பாசுரத்தையே அனுபவிப்பானாம், இந்த பாசுரத்தையே சொல்லுவானாம், இதிலேயே ஈடுபட்டு நிற்பானாம், சீவை கொண்ட லோகத்துக்கு போனவன் அப்படின்னு அழகான விஷயத்தை அருள் செய்கிறார் சுவாமி தேசியன். ஏலும் திசையுளெல்லாம் வந்து தோன்றுங்கிறபடியினால
யான் எங்க போனாலும் வருங்கிறபடினாலே சீவைகுண்ட லோகம் போனாலும் எம்பெருமானை நாம் அனுபவிக்கச்ச இந்த பாசுரத்தோடு அனுபவிச்ச அழகா இருக்கும். என்ன ஆனாலும் சரி, இப்பொழுது ஆழ்வார் சொல்லும்போது நாம் அனுபவம் எல்லாம் பரோட்சமான அனுபவம் தான், கண்ணால பார்த்த அனுபவங்கிறது கிடையாது. மனசுக்குள்ளே நம்ம ஒரு உருவத்தை கற்பனை செய்து எம்பெருமான் இப்படி இருப்பான் என்பதாக அனுபவிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் சீவைகுண்ட லோகத்துல நேர பார்த்து அனுபவிக்கலாம். இந்த ரெண்டுல எது வசதி, எது நமக்கு உயர்ந்ததாக இருக்கும்னா, நேர பார்த்து அனுபவித்தது பிரத்யட்சமான அனுபவம், அது உயர்ந்தது தான். ஆனால் ஆழ்வார் அனுபவங்கிறதும் அதுவும் குறவில்லை, குறவாக இல்லை, அதுவும் விசேஷமாக இருக்கு. அப்ப சுவாமி தேசிகன் என்ன சொல்றார், ரெண்டையும் தான் சேர்த்து வச்சுப்போமே, சீவைகுண்ட லோகம் போய் அனுபவிக்கும் போதும் ஆழ்வாருடைய இந்த பாசுரத்தை வச்சு அதை எம்பெருமானை நேர பார்த்து அனுபவிக்கும் போதும் இந்த பாசுரத்தின் மூலமாக அனுபவிக்கிறான் அப்படின்னு இருந்தா எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அதனால இதையும் சேர்த்து வச்சு அங்க பரமபத சோபானத்திலே சாதிக்கிறார். பரமபதம் போனவன் எம்பெருமானை அனுபவிக்கிறான், எப்படி அனுபவிக்கிறான்ங்கிறது இருக்கு. இருக்கும்போது இந்த இதுல இருக்க 10 பாசுரத்தை எல்லாத்தையுமே சொல்ற சுவாமி அந்த அந்த இடத்துல திருமுக்குக்கும் சொல்லியிருக்கார். இதே மாதிரியாக இந்த இந்த நினைவோட கூட எம்பெருமானுடைய திவ்ய திருமேனியை இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னுயிர் என் இன்னுயிர்க்கே அப்படின்னா என்னுடைய பிரியமான உயிரை பறித்து கொள்வதற்காகவே இது வந்திருக்கிறது போல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வக்ராபிக்யாம் பிபதி வக தேவாச நாம் மௌலி வந்தே அப்படின்னு வரும் பகவத்யான சோபானத்திலையும். வக்ராபிக்யாம் பிபதி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாயிகா பாவத்தில் சொல்லும்போது பாதாம்போதும் ஸ்பிருசதி பஜதே ரங்கநாசஸ் ஜங்காம் அப்படின்னு ஒவ்வொரு திருமேனில ஒவ்வொரு அவயமாக சொல்லும்போது வக்ராபிக்யாம் பிபதி அப்படின்னு சாதிக்கிற அங்க எம்பெருமாண்ட அதாவது எம்பெருமாண்டிய திருமுகத்தினுடைய அழகை பிபதி பருகுகிறது அப்படின்னு அர்த்தம். எது என்னுடைய மனசு, தன்னுடைய மனசை நாயிகையாக ஆக்கி எம்பெருமானுடைய திருமுக அழகை பருகுகிறது அப்படின்னு சொல்றார். இங்க பருகுகிறதுன்னு போட்டப்படினால அந்த சுவாரஸ்யத்தை வைத்து வக்திரம் அப்படின்னா திருமுகம் அப்படின்னு அர்த்தம் மாதிரி திருவாய் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு, சம்ஸ்கிருதத்துல ரெண்டு அர்த்தம் உண்டு இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருப்பவளை செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ என்பதாக அனுபவிக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் அங்க அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது அந்த திருப்புருவங்கள், அந்த புருவங்களை அனுபவிக்கிறார். இன்னுயிர்க்கு ஏழையர் மேல் வளையும் இணை நீலவில் கொள் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலை கொள் மதனன் தன்னுயிர்த்தாதை கண்ணபிரான் கண்ணபெருமான் புருவமவையே என்னுயிர் மேலனவாய் அடுகின்றன என்று நின்றே. கண்ணவிரான் புருவம் அது எப்படி இருக்கு என்பதா, அது என்ன பண்ணுவதும் கேட்டா என் உயிர் மேலனவாய் அடுகின்றன, என் உயிர் மேலேயே வந்து என்னை ஹிம்சிக்கின்றன, என் உயிரையே லட்சியமாக கொண்டு எம்பெருமானுடைய திருப்புருவம் என்னை ஹிம்சிக்கிறது. அடுகின்றன என்றும் நின்றே, என்றும் எப்பொழுதும் நின்றே ஸ்திரமாக நின்று கொண்டு என்னை விட்டு போகாமல் நான் இருக்கிற இடத்திலேயே வந்து இருந்து இருந்து இந்த புருவங்கள் என்னுடைய பிராணங்களை எப்பொழுதுமே பாதித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அந்த புருவங்களை பத்தி சொல்லும்போது அழகான விஷயம் சொல்றார், இன்னுயிர்க்கு ஏழை அருமேல் வளையும் இணை நீல வில் கொல் என்பதாக சாதிக்கிறார். அப்புறம் அந்நிய சீர்மதனன் கருப்பு சிலை கொல் அப்படின்னு ரெண்டு இது, அதாவது இன்னுயிர்க்கு ஏழைகள் அப்படின்னா சப்பலைகள், முன்னாடியே பார்த்தோம் ஏழையராவி உண்ணும் அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு அனுபவம் பெற முடியாமல் யார் இருக்காரோ அவர்களுக்கெல்லாம் ஏழைகள் அப்படின்னு பெயர். பொதுவா லோகத்துல ஏழைகள்னா என்ன அர்த்தம் கேட்டா, அனுபவிக்கிறேன்னு ஆசைப்படுறேன் ஆனா அனுபவிக்கிறதுக்கான ஒரு சக்தி இல்லை, அதாவது பைசா இல்லையோ வேற ஏதாவது இல்லையோ அப்ப ஏழைகள் அப்படின்னு சொல்றான். அப்படி பார்த்தான்னா பகவத் அனுபவம் பெறணும்னு ஆசை இருக்கு, அனுபவம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் கூட ஏழைகள் அப்படின்னா. அப்போ இந்த ஏழைகள் மேலே வலையும் இணை நீல வில் கொள் அப்படின்னு, இந்த ஏழைகளுடைய உயிரை பறிப்பதற்காக ஒரு வில்லை எடுத்து எம்பெருமான் வளைக்கிறான். அந்த வில் இதுதானோ, இணை நீல வில் கொள், இணைய இரண்டாக இருக்கக்கூடிய அதான் நீல வில் அப்படின்னு கேட்டா ஒரு கருப்பான, அதாவது இந்திர நீல தனுஷ்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரியாக வானத்துல இந்திர நீல தனுஷ்னு சொல்லுவான், அந்த மாதிரி இந்திர நீலம் போலே இருக்கக்கூடிய இந்த வில், அந்த வில்லாவோ இது. எம்பெருமான் கண்ணன்
தன்னுடைய புருவ நெரிப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அந்த வில்லு பிரயோகம் பண்ணியே அது ஒரு வில் மாதிரி இருக்கான். எம்பெருமானுடைய திருப்புருவங்கள் எல்லாம் அந்த வில்லானே அவன் வளைத்து ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி எல்லாருடைய உயிரையும் கவர்ந்து கொள்கிறான் அப்படிங்கிறதாக சொல்ற. பரமபுருஷ சந்தர்சனத்திலே லாலசமான காமினி ஜனத்தினுடைய பிராணனையே லட்சியமாக உடையவாய் நம்ரமாய் நீலமாய் இருப்பன இரண்டு விற்களோ அன்றிக்கே. இரண்டு வில்லாம் என்ன, இரண்டு புருவங்கள் இருக்கப்படினால இந்த புருவங்களை ரெண்டு விதமா சொல்றது உண்டு. ஒண்ணு இரண்டு புருவம் இருக்கப்படினால இரண்டு வில் அப்படின்னு சொல்றது உண்டு, இல்ல இரண்டுமே சேர்த்து ஒரே வில், அந்த புருவமே ரெண்டு பக்கம் வளைஞ்சு நடுவுல கொஞ்சம் குழிஞ்சு இருந்தா வில்லு சில வில் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதோ அப்படின்னு சொல்றது உண்டு. இதுல வந்து துவந்தம்னு சொல்றதுக்கு அப்படின்னா இரண்டு விற்களாக இணை அப்படின்னு ஆழ்வார் பாடி இருக்க. அதனால இன்னுயிர்க்கு ஏழையர் மேல் இன்னுயிர்க்கு அப்படின்னா இன்னுயிர்க்காகனு அர்த்தம். அதாவது இவர்களுடைய உயிரை கவர்வதற்காக, இவர்களுடைய உயிரை கவர்வதற்காக ஏழையர் மேல் வளையும், ஏழைகள் மேலே எம்பெருமான் பிரயோகம் பண்ணி வளைத்து பிரயோகம் பண்றானா அப்படின்னு. இணை நீலவில்கொள், இணையாக சேர்ந்து இருக்கக்கூடிய இரண்டாக இருக்கக்கூடிய நீலவில்லோ அப்படின்னு. பொதுவாக ஒரு வில்லை எடுத்தால் அந்த வில்லாலே அந்த வில்லை எடுத்து வளைச்சு பிரயோகம் பண்ணணும், அந்த வளைக்கணும், வளைச்சு நன்னா வில்ல நன்னா வளைச்சாதான் ரொம்ப தூரம் அஸ்திரங்கள் எல்லாம் போகும். இப்படி ஆனா ஜனக்கருடைய சபையில எம்பெருமான் வில்லை எடுத்து வளைத்தான் முதல்ல, நானை கட்டி வளைக்கும் போது அது உடஞ்சு போயிடுத்து அப்படின்னு நாம பாக்குறோம். அதனால் இந்த புருவங்கிற வில்லு இருக்குள்ள இது எம்பெருமான் வளைக்கவே வேண்டாமா, வளைக்காம இது ஏற்கனவே வளைஞ்சு இருக்கு நன்றாக, அதனால வளையும் அப்படின்னு போட்டிருக்க. ஏழையர் மேல் வளையும், ஏழைகளை பார்த்தா அது தானா வளைஞ்சிடும் போல இருக்கு. எம்பெருமான் அதை வளைத்து அஸ்த பிரயோகம் பண்ண வேண்டாம், ஏழையர்களை பார்த்தால் இந்த பெண்களை பார்த்தால் அது தானாக வளைந்து விடும். இணை நீலவில் கொள், அது நீலவில்லோ. மன்னிய சீர்வதனன் மதனன் கருப்பு சிலை கொள், இல்ல மன்மதனுடைய கருப்பு சிலையோ கரும்பு சிலையோ அப்படின்னு அர்த்தம். கரும்பு அஸ்திரமோ கரும்பு வில்லோ அப்படின்னு, கருப்பு வில் மலர் கணை காம வேலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியாக மன்மதனுக்கு கையில ஒரு வில் இருக்கு, அது கரும்பு வில் என்று சொல்றது உண்டு. அதே மாதிரி மன்மதனுடைய வில்லோ இது அப்படிங்கிற, ஏன்னா மன்மதன் தான் அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி, அந்த வில்ல இருந்து அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி எல்லாருக்கும் காமசிந்தையை ஊட்டுகிறான் அப்படின்னு சொல்றான். அதாவது நம்ம பொதுவாக நம்ம சாஸ்திரங்கள் படி என்னன்னு கேட்டா, மனசிலே காமசிந்தை அப்படின்னு ஒண்ணு வரதா இருந்தா அதுக்கு காரணம் மன்மதன் அப்படின்னு. ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு தேவதை இருக்கா இல்லையா, அப்ப அந்த மாதிரி ரீதியில காமத்துக்கு காமன்னே அவனுக்கு பெயர், மன்மதனுக்கு இல்ல மன்மதன் பெயர் இல்ல காமன் அப்படின்னு பெயர். அவன் என்ன பண்றானா, அவன் எல்லாருக்கும் இந்த காமபாவத்தை உண்டாக்குவது அவனுடைய காரியம். அவன் காமபாவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன். அவன் அதுக்காக ஒரு அஸ்திரம் ஒண்ணு வச்சுருக்கான், வில்லும் அஸ்திரமும், அந்த கரும்பே வில்லாக வச்சுண்டு புஷ்பங்களையே அஸ்திரமாக வைத்துக் கொண்டு அவன் வந்து அந்த அஸ்திர பிரயோகம் பண்றான் என்பதாக சொல்வதுண்டு. அந்த ரீதியில பார்த்தால் மன்மதனுடைய கையில் இருக்கக்கூடிய கரும்பு வில் இருக்கும் இல்லையோ, அதுதான் இது போல இருக்கு. ஏன்னா அவன் எப்படி காமபாவத்தை உண்டாக்குறானோ அப்படியாக இது எல்லாருக்கும் காமபாவத்தை உண்டாக்கும்படியாக எம்பெருமானுடைய திருப்புருவங்கள் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலை கொள், மன்னிய சீர்னா ரொம்ப திருடமான குணங்களை உடையவன் அர்த்தம். ஏன்னா எங்க பார்த்தாலும் வெற்றி தானே அவனுக்கு, அதனால அது மாத்திரம் இல்லாமல் சீர்னா அழகுன்னு அர்த்தம். இங்க அழகுன்னு வச்சுப்போம், ரொம்ப அழகானவன், லோகத்திலேயே மன்மதன் தான் பெயர், அவனுடைய கருப்பு வில்லோ இது அப்படின்னு அர்த்தம். இல்ல அந்த மன்மதனுடைய கருப்பு வில்லு இருக்கோ இல்லையோ அது அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்ப அழகான வில்லோ இது என்பதாக. மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலை கொல், மதனன் தன்னு எர்த்தாதை கண்ண பெருமான் புருவம். இது ரெண்டும் இல்ல, அதுவும் கிடையாது. அதாவது ஏழையர் மேல் வளைத்த வில்லும் கிடையாது, இல்ல மன்மதனுடைய கரும்பு வில்லோ அப்படின்னா அதுவும் கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா கண்ணபெருமானுடைய புருவம், இது மன்மதன் கதையில இங்க சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா மதனன் தன்னுயிர் தாதை, மதனுக்கும் தாதையாக, மதனுக்கும் அந்தரியாமியாக, மன்மதனுக்கும் அந்தரியாமியாக, மன்மதனுக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய கண்ணபெருமானுடைய புருவம் இது அப்படிங்கிற. மன்மதனுடைய சாதாரணமா இருக்கும், அப்போ காமனை பயந்த காளை அப்படின்னு சொல்ற மாதிரியாக மன்மதனையும் சிருஷ்டித்த எம்பெருமானுக்கு எத்தனை அழகு இருக்கணும், மன்மதனுக்கே எப்படி இருந்தால் இவனை பெற்ற தந்தையார் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா அங்க எம்பெருமானை திருவனந்தபுரத்தை வந்து பார்க்கணும்னு ஆழ்வார் சொல்றார். கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை அப்படிங்கிறார். மன்மதனையும் சிருஷ்டித்தவன் இவன் தான் என்று பார்த்தால் தெரியும்.
ஒருத்தருடைய பார்த்தானா அவ அப்பா யாருன்னு பார்த்தா திருமொழியோ நமக்கு. அந்த மாதிரியாக மன்மதனையும் சிருஷ்டித்தவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது இங்க வந்து பார்த்தா தெரியும் அப்படிங்கிற அந்த மாதிரியத்துல மன்மதனுடைய தகப்பனார், அதாவது விஷ்ணு, விஷ்ணுனுடைய புத்தன் தான் மன்மதன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பிரசித்தம். அப்போ மன்மதனுடைய கதை இல்ல, அவருடைய அப்பனுடைய கதை. மதனன் தன் உயர்த்த அதே மன்மதனுக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடியவனவன். அப்படி கண்ண பெருமான் புருவம் அவையே என்னுயிர் மேலனவாய் அடுகின்றன என்று நின்றே, என்னுயிர் மேலனவாய் என் உயிர் மேலேயே வந்து என்னை ஹிம்சிக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அப்படி திருப்புருவத்திலே எம்பெருமானுடைய விற்புருவத்திலே நான் அடிபட்டு கிடக்கிறேன், அதிலேயே ஈடுபட்டு கிடக்கிறேன், அதனாலே எனக்கு சந்தாபம் வந்திருக்கு என்பதாக அர்த்தம். இன்னுயிருக்கு பரமபுருஷ சந்தர்சனத்திலே லாலசமான காமினி ஜனத்தினுடைய பிராணனையே லட்சியமாக உடையவாய் நம்ரமாய் நீலமாய் இருப்பன இரண்டு விற்களோ அன்றிக்கே மதனனுடைய சௌந்தரிய நிகேதனமான இக்ஷு கோதண்டமோ இவையெல்லாம் அல்ல, சௌந்தரிய சாரணான மதனனுக்கு ஜன்மபூமியான புண்டரீக விலோச்சனனுடைய புருவங்களே இவை, என்னுடைய பிராணன்களை எப்போதும் பாதிக்கின்றன என்கிறார். என்று நின்றேனா என்றென்றும் நின்றே அப்படின்னு அர்த்தம், எப்பொழுதும் பாதிக்கின்றன. இங்க மன்மதனை சொல்லிட்டு மன்மதனுடைய தாதை அப்படின்னு சொன்ன அப்படின்னால அதெல்லாம் மன்மதனுக்கெல்லாம் இவ்வளவு சாமர்த்தியங்கள்லாம் எங்கேருந்து வரப்போறது, எல்லாம் அவனுடைய தகப்பனுக்கு சௌந்தரிய சாரமான மதனுக்கு ஜென்மபூமியா இருக்கக்கூடிய புண்டரீக விலோச்சனன், கண்ண பெருமான்ங்கிறதுக்காக புண்டரீக விலோச்சனன் அர்த்தம் சொல்ற. வெறும் புருவம் மாத்திரம் போறாது, கண்ணும் அழகா இருந்தா தானே புருவத்துக்கு அழகு, புருவம் அழகா இருந்தா கண்ணுக்கு அழகு, கண்ணு அழகா இருந்தா புருவத்துக்கு அழகு. அதனால அப்படி திருக்கண்ணபிரானுடைய கண்களுக்கு சேர்ந்த இந்த புருவம் இருக்கேன், அவையே என்னுயிர் மேலனவாய் அடுகின்றன அப்படின்னு என்றும் நின்றே அடுகின்றன என்பதாக சாதிக்கிறார். இங்க இதே தாத்பரியத்தை வச்சுண்டு சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்திலே சொல்லும் போது, நேத்தும் சரோஜ வசத்தர் நிஜம் ஆதிராஜ்யம் நித்தியம் நிஷாமயதி தேவபதே ப்ரூவௌதே ஏவம் நச்சேது அகில ஜந்து விமோச விமோகனார்கா கிம் மாத்திருக்கா பவதி காமசராசனஸ்ய அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, பிரம்மாவானவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லோகத்துல பல பதார்த்தங்களை எல்லாம் படைச்சுட்டே இருந்தார். பிரம்மா கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கார் பெருமாட்ட, ஜனங்களை எல்லாம் நிறைய சிருஷ்டிக்கணும் அப்படின்னு. நானே எப்படி எல்லாரையும் சிருஷ்டிப்பேன்னா நீரே சிருஷ்டிக்க வேண்டாம், நீர் வந்து ஏற்பாடு பண்ணும்னு சொல்லிட்டார். அப்பதான் பிரம்மா என்ன பண்ற, ஸ்திரீ புருஷத்தினாலே ஜனங்கள் சிருஷ்டியெல்லாம் நடக்கணும், மிருகமாகட்டும் மனுஷராகட்டும் யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணார் பிரம்மா. ஆனா அந்த சமயத்துல கூட என்ன கேட்டானா, அந்த ஸ்திரீ புருஷர்களுக்கு ஒருவருக்கொருவர் ஒரு ஈடுபாடு அப்படின்னு இருந்தா தானே பிரம்மாவனுடைய காரியம் நடக்கும், மனசுல நினைச்ச காரியம் பிரஜா சிருஷ்டிங்கிறது நடக்கும். அப்போ அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர்களுடைய மனசிலே காமத்தை உண்டாக்கி காமத்தினாலே இவர்கள் அடிபட்டு போற மாதிரி, அதாவது காமத்துக்காக இவர்கள் அடைபட்டு அடிபட்டு போற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதனை சிருஷ்டிச்சார். மன்மதனை பெருமாள் மூலமாக சிருஷ்டிச்சார், பெருமாள்கிட்ட சொல்லி பெருமாள் மூலமாக மன்மதன் வந்தார். அப்போ அந்த மன்மதனை துணையா பெருமாள் வச்சானே, இவன் துணையா வச்சுக்கோ அப்படின்னா, இவன் தான் காமத்துக்கு தேவன், காமதேவன் அப்படின்னு பெயர். இவன் உனக்கு சகாயங்கள்லாம் பண்ணுவான், இவன் மூலமாக நீ வந்து அவர்களுக்கு காமபாவத்தை உண்டாக்கினார், அப்போ வந்து நன்னா பிரஜா சிருஷ்டிங்கிறது நன்னா நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மன்மதன் என்ன பண்ணான்னு கேட்டா, எனக்கு அவர்களை லட்சியமாக்கி வைக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு வில்லு வேணும், நல்ல அஸ்திரம் வேணும், எந்த மாதிரி அழகா இருக்கணும் இந்த வில்லு, என்னுடைய வில்லு கூட அழகா இருக்கணும், நானும் அழகா இருக்கணும், என்னுடைய வில்லும் அழகா இருக்கணும், எல்லாம் அழகா இருக்கணும் அப்படின்னா, அப்போ பிரம்மா என்ன பண்ணார், அழகான வில்லை தயார் பண்ணி இவன்கிட்ட கொடுக்கணும். அதுக்காக எது அழகா இருக்குன்னு லோகத்துல பார்த்தார். அப்ப கண்ணபிரானுடைய திருப்புருவத்தை பார்த்த உடனே இதே மாதிரியாக நம்ம வில்லு தயார் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி வில் தயார் பண்ணி கொடுத்துட்டாராம். அதனால எல்லாம் அதான் கிம் மாத்திருக்கா பவதி காமசராசனசிய, எம்பெருமானுடைய திருப்புருவம் இல்லாட்டா வேற எதுதான் மாத்திருக்கையாக இருக்கும், உதாரணமாக இருக்கும், மாடலாக இருக்கும்னு அர்த்தம். இதையே மாடலாக வச்சு எம்பெருமான் திருப்புருவத்தையே மாடலாக வைத்து ஒரு வில்லை தயார் பண்ணி மன்மதனுக்கு கொடுத்து அதன் மூலம் லோகத்தை வசமாக்கி அதன் மூலம் பிரஜா சிருஷ்டியை பிரம்மா நடத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். நேத்தும் சரோஜ வசதி நிஜமாதி ராஜ்யம், அதனால அந்த சரோஜ வசதிங்கிற பிரம்மாவுக்கு தன்னுடைய ஆதிராஜ்யம் இருக்கிறதுக்கு காரணமே எம்பெருமானுடைய புருவம் தான், இல்லாட்டா அவர் சிருஷ்டி காரியத்தை ஒழுங்கா செய்ய முடியாது, செய்ய முடியாட்டா அவரை போஸ்ட் விட்டு இறக்கிடுவார், நீ உங்க காரியத்தை ஒழுங்கா பண்ணாதான் நீ இருக்கணும், இல்லாட்டா இருக்க வேண்டான்னு ஆயிடும். நித்தியம் நிஷாமயதி தேவபதே ப்ருவௌதே, தேவபதே தேவாதிநாதா உன்னுடைய இதை உன்னுடைய இருண்ட புருவங்களை வைத்துதான் அவர் சிருஷ்டி பண்ணார்.
एवं न चेद अखिल जंतु विमोहनार्हा किं मातृका भवति काम सरासनस्य। இதுதானே, அதாவது பொதுவா என்னன்னு கேட்டானா, அந்த புருவ நெறிப்பு அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதற்கு ஈடுபட்டுதான் பலரும் தோற்று போகிறார்கள், காமத்துக்கு வசப்படுகிறார்கள் என்பதாக சொல்றது உண்டு. அதுல ரெண்டு விஷயம், எத் பூபங்காத் குசும தனுஷ கிங்கரோ மேருதன்வா அப்படின்னு வரும் ஸ்ரீ ஸ்துதியில. சிவபெருமானை பத்தி சொல்லும்போது குசும தனுஷா அப்படின்னா மன்மதனுடைய வில்லுக்கு, கிங்கரனாக மேருதன்வா அப்படின்னா சிவபெருமான் ஆயிட்டார். எத் ப்ரூபங்காத், பார்வதியினுடைய ப்ரூபங்கம், பார்வதியினுடைய புருவ நெருப்பை பார்த்தாராம். பார்த்த உடனே அதுல ஈடுபட்டு மன்மதனுக்கு இவரும் அடிபட்டுட்டார், சிவபெருமானும் அடிபட்டுட்டார். முதல்ல அவரும் மன்மதனுக்கு கட்டுப்பட்டுட்டார் அப்படின்னு வரும். எத் ப்ரூபங்காத் குசும தனுஷ கிங்கரோ மேருதன்வா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரீதியிலே புருவ நெருப்பிலேயே ஒருவரை அடிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதாக இருக்கக்கூடிய ஒரு மகாத்மியம் அதுக்கு இருக்கிற அப்படின்னாலே, அப்ப லோகத்துல மனுஷர்களுடைய பூர்வ நெருப்புக்கே இத்தனை பிரபாவம் இருக்கும்போது, இதுக்கெல்லாம் மூல காரணமாக எம்பெருமானுடைய புருவத்துக்கு எத்தனை பிரபாவம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அது வெறுமை எம்பெருமானுடைய திருப்புருவமே அழகு, திருநெற்றியில் அழகுக்கு கீற்றெடுக்கலாம்படி இருக்கக்கூடிய திருப்புருவங்களை அனுபவித்து அப்படின்னு அந்த பரமபத சோபானத்துல சொல்ற, நெற்றியில அழகுக்கு கீற்றெடுக்கலாம் மாதிரி இருக்கான். நெற்றியில அழகு அழகை தனியாக எடுத்து காமிக்கணும் அப்படின்னா, அப்ப இந்த புருவ திருப்புருவத்தை வைத்து காமிப்பார்களாம், புருவம் இருக்கே எவ்வளவு அழகா இருக்கு பார் என்பதாக. நெற்றியில புருவத்தினாலே, அதாவது நெற்றியில அழகை காமிப்பதற்கு புருவத்தை கீற்றாக அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறா இல்லையா. சில சமயம் இப்பெல்லாம் என்ன பண்றாங்க கேட்டேன், அந்த ஏதாவது வாட்ஸ்அப்ல ஏதாவது போட்டோ அனுப்புறான் வச்சுக்கோங்க, அதை முக்கியமான ஒரு பாகத்தை நம்ம கவனிக்கணும், அதை ரவுண்டு பண்ணி அனுப்புறா, ஏதோ ஒன்று பண்றா, இந்த இடத்துல பாருங்க ஆரோ மார்க் போடுறா, ரவுண்டு போடுறா. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருநெற்றிக்காக ஒரு கோடு போட்டு காமிக்கிறதாம் அந்த திருப்புருவம், இங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருப்புருவத்தையே நேரே அனுபவிக்கிறார் என்பதாக அங்க வரும். அதனால அந்த மாதிரி ரீதியில ஆண்களும் சரி பெண்களும் சரி, அந்த புருவ நெருப்பினாலே அவர்கள் ஒருவருக்கொருவர் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். இங்கே எம்பெருமான் கண்ணபிரான், அவனுடைய புருவம் ஊதும தீங்குழற்கே உய்யேனான் என்று சொல்லும் போது, புல்லாங்குழல் ஊதும் போது எம்பெருமானுடைய புருவ நெருப்பினாலே பேசுவானாம் கண்ணன். புல்லாங்குழல் அந்த குழல் நாதம் இருக்கும் இல்லையோ, அந்த நாதத்துல பல அர்த்தம் இருக்கும், பல விஷயம் இருக்கும். நீ சௌக்கியமால இருந்து ஆரம்பிச்சு பல விஷயம் இருக்கும், நீ சௌக்கியமா, உன்னுடைய உடை எப்படி இருக்கிறது, என்னுடைய உடை எப்படி இருக்கு, எல்லாம் அதுல வரும். அதே மாதிரி புருவத்தினாலேயே பல சங்கேதங்கள் சொல்லிடுவான் கண்ணபிரான். மாடு மேய்த்து வரும் பொழுது ஒன்னும் யாரோடையும் ரொம்ப பேசவே வேண்டாம், வேணுகானத்திலேயே இவர்களுக்கு பல தகவல்கள் எல்லாம் கிடைத்துவிடும். அதனால் தூமொழி இசைகள் தூதுசெல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி அப்படின்னு ஆழ்வார் சொல்ற, தூதுசெல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி அப்படின்னு வரும். கண்களாலேயே பேசுவான், புருவத்தினாலேயே பேசுவான். புருவத்தை நெறித்தான்னா சங்கேத இடம் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம், எந்த சங்கே எந்த இடத்துல எந்த இடத்துல நாம் எப்படி சந்திக்க வேணும் என்கிற சங்கேதத்தை எல்லாம் புருவத்தினாலேயே கண்ணன் கொடுத்து விடுவான். நேர வாயால திறந்து பேசணும் அப்படின்னு இல்லை, வாயால என்ன பண்ணுவான்னு வாயால பார்ப்பானும், தூமழை இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி வாயால பார்ப்பான், கண்ணால பேசுவான். இப்படியெல்லாம் எத்தனையோ பாவங்கள் எல்லாம் இருந்துருக்கு. அதனால அந்த ரீதியிலே ரொம்ப அற்புதமான புருவங்கள் இது. அது மட்டுமல்ல, விற்புருவக்கொடி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஆழ்வாரும் சொல்றார் தேசிகனும் சொல்றார். ஆழ்வார் சொல்லும்போது, கற்பக காவன நற்பல தோழர்க்கு பொற்சுடர் கொண்டன்ன பூந்தன் முடியர்க்கு நற்பல தாமரை நான் மலர் கையர்க்கு என் விற்புருவக்கொடி தோற்றது மெய்யேன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் மாலுக்கு. அதுல கற்பக காவன நற்பல தோழர்க்கு, கற்பக தோட்டம் போல இருக்கக்கூடிய தோல் அப்படிலாம் சொல்ற எம்பெருமானுடைய அழகை சொல்லி கடைசியில என் விற்புருவ கொடி அப்படின்னு தன்னுடைய பெண்ணை சொல்லுகிறாள். வில்லை வில்லை தொலைத்த புருவத்தாள் அப்படின்னு சொல்ற மாதிரி, விற்புருவ கொடி தோற்றது மெய்யே, அவள் தோற்று விட்டாள் அப்படின்னு அங்கதான் வியாக்கியானத்தை அழகா சொல்றா. ஏன் பிரம்மாஸ்திரத்தை கையில வைத்துக் கொண்டு இவள் ஏன் தோற்று போயிட்டாள் அப்படிங்கிறார். ஏன்னா விற்புருவம் இவளுக்கு இருக்கோ இல்லையோ, அது பிரம்மாஸ்திரமாச்சே, இதை வைத்து கண்ணனை தோற்கடிக்க வேண்டியவள் இவள். ஆனால் கடைசியில இவள் போய் தோற்று போனாலே
அது எப்படி அப்படிங்கிறதாக வேடிக்கை சாதிக்கிறார். என் விற்புருவ கொடி, விற்புருவ கொடிக்கு ஓர் விலங்கா மயல் பெற்றனமே அப்படின்னு அங்க சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். அந்த இடத்துல எல்லாம் இங்கே நாயகியினுடைய விற்புருவம் அப்படிங்கிறது பிரம்மாஸ்திரம் மாதிரியாம். இதிலே அகப்பட்டவன் அகப்பட்டவன் தான், கண்ணனானாலும் கூட அவனும் அகப்பட்டவன் தான் என்பதாக நாயிகா பாவத்திலே அங்கே சாதிக்கிறார்கள். ஆனால் இந்த பாசுரத்திலே கண்ணனுடைய விற்புருவம் அப்படிங்கிறது இவர்களை அகப்படுத்துகிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கு. இன்னுயிர் கேழையர் மேல் வலையும் இணை நீல வில் கொள் மன்னிய சீர் மதனன் கருப்பு சினை கொள் மதனன் தன்னுயிர் தாதை கண்ண பெருமான் புருவம் அவையே என்னுயிர் மேலனவாய் அடுகின்றன என்று நின்றே என்று நின்றே துகழும் செய்யவான் சுடர் வெண்மின்னுக்கொள் அன்றியன் ஆவியிடும் அணிமுத்தங்கொலோ அறியேன் குன்றமெடுத்த விரான் முறுவல் எனதாவியடும் ஒன்றும் அறிகின்றேன் அன்னமீர் எனக்கு உய்விடமே. அடுத்து எம்பெருமானுடைய புருவல் புன்முறுவல் அப்படிங்கிறத அழகாக சொல்றார். இங்கே முற்றத்தூடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து அப்படின்னும் முற்றம் புகுந்து நின்றீர் அப்படின்னும் அங்கே பெரிய திருமொழியிலே சொல்லும் போது முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் என்பதாக வரும். இதுவன் இதுவன் இதுவென்னோ என்பதாக வரும். அந்த மாதிரி ரீதியிலே கண்ணபிரானுடைய அந்த முறுவல் புன்முறுவல் இருக்கொல்லையோ அதற்கும் பல அர்த்தங்கள்லாம் உண்டு. நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் இப்போது என்ன செய்வீர்கள் என்னிடம் தோற்று போனீர்களே அப்படிங்கிறதெல்லாம் அந்த புன்முறுவலே சொல்லுவான். ஒரு சாதாரண சிரிப்பா இருந்தா கூட அதுக்கு பல அர்த்தம் உண்டு நமக்கு தெரியுமோ இல்லையோ. என்னை ஏமாற்றுவதற்காக போனீர்களே, இப்பொழுது என்னிடம் மாட்டி கொண்டீர்களே, இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு அவர்கள்ட்ட அந்த வெறும் புன்முறுவலே கேட்குமா. அது மாத்திரமில்லாமல் முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் அப்படின்னும் போது இதுவன் இது என்ன என்னுடைய முற்றத்திலே புகுந்து முறுவல் செய்து நிற்கிறீரே, இது என்ன இது என்ன என்று அங்கே பரகார நாயகி ஆச்சரியப்படும்படியாக இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு புன்முறுவலை ஸ்மயமான முகத்தை கொண்டு அதை பற்றி சொல்லுகிறார். என்று நின்றே திகழும் செய்யின் சுடர் வெண் மின்னுக்கொள், அதாவது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு மின்னல். மின்னல்ங்கிறது தோன்றி மறைந்துவிடும், ஆனால் தோன்றி மறையாமல் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு மின்னல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். அதுவும் செய்யின் சுடர் வெண் மின்னுக்கொள், அதாவது மின்னல் வெளுப்பா இருக்கு, ஆனா அந்த மின்னலுடைய பிரகாசம் இருக்கோ இல்லையோ அது சிவப்பா இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் இப்போ. அது இப்படி மின்னல் வெளுப்பா இருக்கும், மின்னலுடைய பிரகாசம் எப்படி சிவப்பா இருக்கும்னா அதுக்கு பொதுவா பிரசக்தி இல்லை. மின்னல் வெளுப்பா இருக்கும்னா அதனுடைய பிரகாசமும் வெளுப்பாதான் இருக்கும். ஆனால் எம்பெருமான் இப்படி திருப்பல்கள்லாம் இருக்கும் இல்லையா தந்தங்கள், அந்த தந்தங்கள் எல்லாம் பார்த்தான்னா நல்ல வெளுப்பாக வெள்ளையாக இருந்துருக்கு. அதே அந்த தந்தங்களுடைய காந்தி வெளியில வரும் பொழுது அந்த பிரகாசம் வெளியில வரும் பொழுது எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே பட்டு வரபடினால அந்த திருப்பவளம் சிவந்த செம்பவளமாக இருக்கிறபடினால அதிலே பட்டு வரும்போது அப்ப வெள்ளையும் இருக்கு அதுல கொஞ்சம் சிவப்பும் கலந்து வந்த மாதிரியாக ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் ஒரு அபூத உபமா என்பதாக சொல்வார்கள். அதாவது இல்லாத உபமை, இது ஒரு அலங்காரத்துல இது ஒரு விதம். உபமானம் சொல்லும்போது இல்லாத ஒரு காரியம், மென்மையான ஒரு மின்னலே சிவப்பான ஒரு ஒளியுடன் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. என்றும் நின்றே திகழும், என்றுமே நின்றே அது எனக்குள்ளே திகழ்ந்து கொண்டே இருக்கும். எதுனா செய்யின் சுடர் வெண்மின்னுக்கொள் அப்படின்னு தன்னுடைய பிரகாசத்தினாலே சிவந்ததான ஈன் அந்த சிவந்த சுடரை ஈன்னா கொடுக்கக்கூடிய வெண்மின்னுக்கொள் வெளுத்த மின்னலோ இங்க இவர் தான் சாதிக்கிறார். சாக்ஷாத் சுவாமி மந்தஸ்மித காந்தி ஆனது பிம்ப அதர காந்தி விலசித புறோபாகமாய் இருக்கையாலே சிவந்த காந்தியை ஈனா நிற்கிற வெள்ளை மின்னாக அதை சொல்லுகிறார் அப்படின்னு. என்று நின்றே திகழும் அப்படின்னா எப்பொழுதுமே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மின்னல்னா உடனே மின்னல் மாதிரி நினைச்சா மின்னல் ஒரு க்ஷணம் தான் இருக்கும், அப்புறம் ஒரே இருட்டா போயிடும். மின்னல் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இருட்டு தானே பின்னாடி. ஆனா என்றும் நின்றே திகழும்னா தோன்றி மாயாதே என்றும் நின்று விளங்கா நின்று சிவந்த சுடரை ஈன்றா நின்ற வெள்ளை மின்னோ வெள்ளை மின்னலோ அப்படின்னு ஒன்று. இரண்டாவது அன்றி என்னாவி எடும்
அனிமுத்தங்கொலோரியன் அன்றி இது இல்லாமல் என்னுடைய ஆவியை அருளும் என்னுடைய பிராணனை ஹிம்சிக்கக்கூடிய அனிமுத்தங்களோ அழகான முத்துக்களோ அப்படின்னு முத்துக்களுடைய சேர்க்கையோ திரு திருப்ப அந்த செவ்வாயை உள்ளுக்குள்ள பற்களை எல்லாம் பார்க்கும்போது முத்துக்கள் எல்லாம் சேர்த்து வைத்த மாதிரி இருக்கிறபடினால அனிமுத்தங்களோ அறியேன் இது என்னவோ தெரியலையே குன்றமெடுத்த பிரான் முறுவல் உண்மையில இது இரண்டுமே இல்லை இது ரெண்டும் இல்லை கண்ணபிரானுடைய முறுவல் இது முதல்ல பார்க்கும்போது இது ஏதோ மின்னலான்னு தோணும் அப்புறம் பார்த்தால் முத்தான் தோணும் ரெண்டும் இல்ல கண்ணபெருமானுடைய ஒரு முறுவல் என்பதாக தெரிகிறது அதுவும் குன்றமெடுத்தபிரான் முறுவல் எனதாவி எடும் குன்றமெடுத்தபிரான் கோவர்தன கிரிதாரியான எம்பெருமான் கோவர்தன கிரியை எடுக்கும்பொழுது கொஞ்சம் கூட பிரயாசம் எதுவுமே இல்லாமல் ஒரு புன்முறுவலோடு நிற்க அந்த புன்முறுவலையே இவர்களெல்லாம் பார்த்து கொண்டு அப்பொழுது இந்த பாசுரத்தை பாடுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் நேர பார்த்துட்டு இருக்கும் போதே ஏன்னா அந்த புன்முறுவலுக்கு தான் எத்தனையோ அர்த்தம் இருக்கும் ஆனால் ஒரு சிரமமும் இல்லாமல் கோவர்தனத்தை தரித்து கொண்டு அவன் சிரித்து கொண்டு இருக்கும்போது அப்போ குன்றமெடுத்த வீரான் கோவர்தனத்தின் கீழே நின்ற பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆனந்த ஹேதுவான உருவல் எனக்கு ஒருத்திக்கும் ஹிம்சகமா இருக்கிறது என்று கருத்து அன்னைக்கு கோவர்தனத்திலே கீழே இருந்த பெண்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய புன்முருவலை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தார்கள் நான் இன்னைக்கு அதை நினைத்து நினைத்து கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படி என் கதை ஆயிடுத்தே என்பதாக அர்த்தம் குன்றமெடுத்த வீரான் முருவல் எனது ஆவியடும் எனது ஆவியை ஹிம்சிக்கிறது ஒன்றுமறிகின்றேன் அன்னைமீர் எனக்கு உய் வீடமே அன்னைமீர் எனக்கு உய் வீடம் எது நான் எங்கே போய் பிழைத்து போவேன் நான் எங்கே போனாலும் அந்த இடத்திலெல்லாம் இந்த எம்பெருமானுடைய புன்முறுவல் என்னை தொடர்ந்து வந்து நான் தப்பி போக முடியாதபடி என் முன்னாடி வந்து நிற்கின்ற போது நான் எங்கே போய் இதிலிருந்து தப்பிப்பேன் ஒன்றும் அறிகின்றேன் எனக்கு வழி எதுவுமே தெரியலையே நான் எங்க போனாலும் என்னை இது விடாதே என் மனசுக்குள்ளே வந்து என்னை ஹிம்சித்துக் கொண்டிருக்குமே அப்படி இருக்கச்சா அன்னைமீர் நான் எங்கே போய் உயிந்து போவேன் அப்படிங்கிற தோன்றி மாயாதே என்றும் நின்று விளங்கா நின்ற சிவந்த சுடரை ஈன்றா நின்ற வெள்ளை மின்னோ அன்றிக்கே என் ஆத்மாவை நோவுபடுத்தா நின்றுள்ள அழகிய முத்து நிறையோ அறிகிறிலேன் கோவர்தனோத்தாரணம் பண்ணி ஆசிரியர் பக்கல் அனுகிரகசீலனான கிருஷ்ணனுடைய முருவலானது என்னுடைய பிராணனை நலியா நின்றது அன்னமீர் அவனுடைய திருவழகாலே வந்த நலிவை தப்பி உஜ்ஜீவிக்கலாம் இடம் ஒன்றும் அறிகின்றேன் என்கிறாள் அவனுடைய திருவழகிலிருந்து தப்பிக்கணும் தப்பிச்சு வெளியில் போய் நான் பிழைத்து போனோம் இங்க இருந்தா எனக்கு சிரமமாக இருக்கு நான் பிழைப்பனமானால் அந்த இடத்தை விட்டு நான் வெளியில வரணும் அப்படி நான் வெளியில வருவதற்கு எனக்கு என்ன வழி உய்விடம் இது இதை அன்னமீர் நீங்களே சொல்ல வேணும் என்பதாக சொல்றார் இங்க கோவர்தனோத்தாரணம் பண்ணி ஆசிரியர் பக்கல் அனுகிரகசீலனானு சொல்றார் அதுக்கு என்ன அர்த்தம்னா எம்பெருமான் கோவர்தன உத்தாரணம் பண்ணி அங்கே பசுமாடுகளையும் ஆயர்களையும் மொத்த பெருமாக காப்பாற்றினான் காப்பாற்றினதாலே எம்பெருமானுக்கு வந்த ஒரு திருப்தி அந்த திருப்தியினாலே எம்பெருமான் புன்முறுவல் செய்தானாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கிறதெல்லாம் மாத்திரம் இல்லை ஒரு காரியத்தை நாம் செய்து முடித்தோம் அப்படின்னா அப்ப நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷங்கிறது வாயில முறுவல் ரூபமாக அதுவே வெளிப்படும் யாரா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கா என்பதாக தெரியும் இல்லையா அந்த மாதிரியாக இப்ப எல்லாரையும் காப்பாத்திட்டேன் அப்படின்னு எம்பெருமானுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் பசுமாடுகளையும் காப்பாத்தியாச்சு கோபகோபிகளையும் காப்பாற்றியாயிடுத்து எல்லாவற்றையும் இந்த மர இந்த மழையிலிருந்து இந்த பேய் மழையிலிருந்து எல்லாரையும் காப்பாற்றின ஒரு திருப்தி தன்னை ஆசிரியத்தவர்களை காப்பாற்றபடியினாலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அபிஷிச்சத லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத்தகிருத்திய ஸ்ததாராமஹா விஜ்வரஹா பிரமுமோதஹ அப்படின்னு விபீஷணுக்கு பட்டாபிஷேகம் ஆனப்புறம்தான் பெருமாளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்துதான் அது வரைக்கும் கொஞ்சம் உம்முன்னு இருந்துட்டு இருக்கார் பெருமாள் ஸ்ரீராமன் ஏன்னா யுத்தம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா விபீஷண பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா பிரசன்னமாயிட்டார் பிரம்மோதக சந்தோஷப்பட்டார் சிரித்து நின்றார் அப்படின்னு இருக்கு அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த கோவர்தனகிரியை எடுத்து ரட்சித்தபடியினாலே அந்த திருப்தியுடன் ஒரு புன்முறுவலோடு கூட எம்பெருமான் இருக்கிறார் குன்றமெடுத்த பிரான் முறுவல் எனதாவி எடும் ஒன்றும் அறிகின்றேன் அன்னைமீர் எனக்கு உய்விடமே எனக்கு உய்விடமே ஒன்றும் அறிகின்றேன் அப்படின்னு அர்த்தம் இங்க பரமபத சோபானத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்மயமான முகனாய் கொண்டு தோற்றிய தூமுருவல் தொண்டை வாய் பிரானுடைய முறுவலை பார்த்து என்று நின்றே தோழும் செய்யின் சுடர் விண் மின்னுக்குள்
அன்று என் ஆவியோடும் அணிமுத்தங்களோ என்று அப்படின்னு இந்த பாசுரத்தை எடுத்து சொல்றார். அதாவது மறுபடியும் சொல்றேன், திருப்பரமபதத்திலே எம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்கும் பொழுது, அவனுடைய திருமுகத்தை சேவிக்கும் பொழுது இந்த பாசுரத்தையும் சொல்லி சேவிப்பார்களாம். அடுத்த பாசுரம், உய்விடமேடையர்க்கும் அசுரர்க்கும் அறக்கரு அற்கும் எவ்விடம் என்று இலங்கே மகரம் தடைக்கும் தளிர்கொள் பைவிடப்பாம்பனையான் திருக்குண்டல் அக்காதுகளே கைவிடல் ஒன்றுமின்றி அடுகின்றன காண்மின்களே அப்படின்னு திருக்குண்டலங்களை, மகர குண்டலங்களை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. இந்த மகர குண்டலம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, மகரம் தழைக்கும் தளிர்கொள் உய்விடமேடையர்க்கும் அசுரர்க்கும் மறக்கருகற்கும் எய்விடம் எவ்விடம் என்று இலங்கி மகரம் தழைக்கும் தளிர் கொள் அப்படின்னு. மகரம் முளைத்திருக்கக்கூடிய ஒரு தளிர் போல இருக்கிறதாம். இங்க ஏழைகளையும் பாதிக்கிறது, அசுரர்களையும் பாதிக்கிறது, அரக்கர்களையும் பாதிக்கிறது, எல்லாரையும் பாதிக்கக்கூடிய மகர குண்டலங்கள். மகரம்னா மத்ஸ்யம், மத்ஸ்யம் போலே இருக்கக்கூடிய குண்டலங்கள் என்பதாக அர்த்தம். ஏழையர்க்கும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி பரமபுருஷனை ஆசைப்பட்டு அவனை பெறாமல் இருக்கக்கூடிய ஏழையர்கள், அவர்களை ஏன் பாதிக்கிறது அப்படின்னா, இதனுடைய அழகிலே ஈடுபட்டு இதை சேர முடியாமல் அவர்கள் தவிக்கிறார்கள். அசுரர்க்கும் அரக்கர்கட்கும், அசுரர்கள் அரக்கர்கள் அதாவது ராட்சசர் அசுரர்னு தனித்தனி ஜாதி சொல்றான், அந்த அவர்களை கூட இந்த இது பாதிக்கிறது. ஏன்னு கேட்டா, அவர்கள எம்பெருமானுடைய அழகை பார்த்த உடனேயே, ஐயோ இப்படிப்பட்ட அழகா ஒருத்தன் இருக்கானே, அப்போ நம்மாலே தப்பி பிழைக்க முடியாது என்ன ஆனாலும் அப்படின்னு அவன் அழகிலே அவர்களும் ஒரு விதத்திலே ஈடுபட்டு அந்த அழகு மூலம் அவனுடைய பெருமையிலே ஈடுபட்டு நம் பெருமை எல்லாம் எந்த மூலைக்கு அப்படின்னு அவர்களும் தோற்று போகிறார்கள். அதனால அவெல்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, உய்விடம் எவ்விடம் என்று இலங்கி, நமக்கு உய்விடம் இது, நமக்கு ஏதாவது வழியில பிழைப்பதற்கு இடம் உண்டா அப்படின்னு அவர்களும் சொல்லுகிறார்கள், நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கோம், ஏழையரான நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கோம். உய்விடம்ங்கிறத எவ்விடம்ங்கிறத சேர்த்துக்கணும், உய்விடம் எய்விடம் எவ்விடம் என்று இலங்கி எந்த விதத்திலே போய் நாங்கள் உய்ந்து போவோம், எங்கே போனாலும் இது எங்கள் மனசு முன்னே வந்து நிற்கிறதே அப்படின்னு. மகரம் தழைக்கும் தளிர்கொள், மகரமாக தழைத்து நிற்கிற தளிர் என்பதாக அர்த்தம். அந்த தளி, ஒரு தளிரே மகரமாக அப்படியே மாறி தழைத்து இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியாக இருக்கக்கூடிய மகர குண்டலங்கள் அப்படின்னு அர்த்தம். பைவிட பாம்பனையான் திருக்குண்டல காதுகளே, பைவிட பாம்பனையான், விஷம் இருக்கு பாம்பு ஆதிசேஷன், அதனுடைய பையனா படம், அந்த படத்துல விஷம் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேலே கண் வளரக்கூடிய திருவனந்தாழ்வான் மேலே கண் வளரக்கூடிய எம்பெருமானுடைய திருக்குண்டல காதுகளே, மகர குண்டலங்களோடு இருக்கக்கூடிய திருக்காதுகள், அந்த காதுகள் கைவிடல் ஒன்றுமின்றி அடிகின்றன என்னை விடாமல், என்னை கைவிடவே விடாமல், கைவிடுகை என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் அவை என்னை ஹிம்சிக்கின்றன காண்மென்கள் பாருங்கள் அப்படின்னு. நீங்க பாருங்கள் உங்களையும் ஹிம்சிக்குங்கிற அர்த்தத்துல சாதிக்கிற. அபலைகளுக்கும் அசுரருக்கும் ராட்சசருக்கும் உய்விடம் எவ்விடம் என்று இலங்கி திரு மகர குண்டலங்கள் தளிர்க்கிற தளிரோ தன்னோட்டை ஸ்பரிசத்தாலே விகிசிதமான பலன்களையும் பிரதிகூலருக்கு அணுகொண்ணாதபடி நஞ்சையும் உடையனாய் தன்னுடைய திரு அழகுக்கு உத்தம் பகனான திரு அனந்தாழ்வானை அணையாகுடைய எம்பெருமானுடைய திருக்குண்டல காதுகளே நிரந்தரமாக நடியா நின்றன. இங்க பைவிடப்பாமணியான்கிறதுக்கு விஸ்தாரமா அர்த்தம் சொல்ற. நல்ல பை அப்படின்னா படம், அந்த படங்கிறது ரொம்ப நல்லா படங்கிறது படர்ந்து இருக்கு, ஏன்னா எம்பெருமானுடைய திருக்குண்டலங்கள்லாம் பார்க்கும்போது அது தானா படர்ந்து இருக்குமா. அப்புறம் விடம் அப்படின்னு கேட்டான்னா விஷம் இருக்கு அப்படின்னு கேட்டா, மற்றவருக்கு பிரதிகூடர்களுக்கு கிட்ட வர முடியாதபடி விஷம் இருக்கு, அப்படிப்பட்ட பாம்பை அணையாக கொண்டவன் எம்பெருமான் அவனுடைய திருக்குண்டல காதுகள் அப்படின்னு. திருவனந்தாழ்வானை அணையாகுடைய எம்பெருமானுடைய அப்படின்னு தன்னுடைய திரு அழகுக்கு உத்தம்பகனான, இது எதுக்காக சொல்றான்னா, எம்பெருமானுடைய மகர குண்டலங்கள்னு அழகா இருக்கிறதுக்கு காரணமே அனந்தாழ்வான், ஏன்னா அவர்கிட்ட இருந்தாதான் இது இன்னும் ரொம்ப அழகாக சேவை சாதிக்குமா. அந்த திருக்குண்டல காதுகளே நிரந்தரமாக நதியா நின்றன, அவை என்னை நிரந்தரமாக நதியா நின்றன அப்படின்னு. இதை காந்திக்கு டோலாலீலைகள் போலே, அது இது இன்னொரு அழகான ஸ்லோகம் ஒன்று இருக்கு,
கந்தர்பலாஞ்சன ததுஸ்திதிசைகநாத காந்தி பிரவாக ருச்சிரே தவ கர்ண பாசே புஷ்யத்யசௌ பிரதிமுகஸ்திதி தரிசனீயா பூஷாமயி மகரிகா விவிதான் விகாரான். மகர குண்டலத்துல என்ன இருக்குன்னா மகரம் இருக்கு, மீன் இருக்கு, மீன் எல்லாம் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும், எப்போ இப்படி நீஞ்சின்றே தானே இருக்கும். இந்த மகர குண்டலம் எதுல நீஞ்சிருதுன்னா எம்பெருமானுடைய திருமுகத்தினுடைய காந்தி பிரவாகம்னு ஒரு பிரவாகம் இருக்கு, எம்பெருமானுடைய திருமுகத்தினுடைய ஒரு பிரவாகம் சோபை பிரவாகம் இருக்கு, அதுல ரெண்டு பக்கமும் ரெண்டு மீன் நீஞ்சின் இருக்கான். அதுவும் இந்த பிரவாகமா ஜலம் வரும்போது மீன் என்ன பண்ணும், எதிரதான் நீஞ்சும். முக்காவாசி காவேரியில பாத்துருக்கோம் நாங்களா, ஜலப்பிரவாகம் வரைச்சா அந்த ஜலப்பிரவாகத்தை எதிர்த்துன்னு போற மாதிரி மீன் அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கும். அப்ப அந்த ஜலப்பிரவாகத்துல வரக்கூடிய ஆகாரம்லாம் அதுக்கு அப்பதான் கிடைக்கும், அதனால அப்படி நின்றுட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த ரெண்டு மீனும் எம்பெருமானுடைய திருமுகத்தை பார்த்துட்டு இருக்கு. அந்த திருமுகத்தினுடைய காந்தி வெள்ளத்திலே இது நீச்சல் அடிச்சு எதிர் பக்கமாக நீச்சல் அடிச்சு அந்த பக்கம் போகிறதுக்கு பாக்குற மாதிரியாக ரெண்டு மீனுமே அழகாக இருக்கு அப்படின்னு. காந்தி பிரவாக ருச்சிரே தவ பர்ணபாசே புஷ்யத்யசௌ பிரதிமுகஸ்திதினா நேர எதிராக இருக்க ஸ்திதி. பூஷாமயி மகரிகா, உண்மையில இது மீன் தான். அது இந்த மீன் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டான்னா பூஷாமயி ஒரு ஆபரணம் ரூபத்துல வந்திருக்கு. இப்போ எம்பெருமானுடைய காந்தி பிரவாகம் அதாவது வெறும் ஜலமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப மீனும் வெறும் மீனா இருக்கும், இது காந்தி பிரவாகம் இல்லையோ, ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஆபரண ரூபத்தை நாம எடுப்போம்னு ஆபரண ரூபத்தை எடுத்துன்னு மீன் வந்திருக்கு போல இருக்கு. விவிதான் விகாரான், அதனால பல விகாரங்களை எல்லாம் பண்றது, மீன் துள்ளி துள்ளி விளையாண்டே இருக்க முடியும். அந்த மாதிரி இந்த மகர குண்டலங்கள்லாம் துள்ளி துள்ளி விளையாடுறதுக்கு எம்பெருமான் பேசும்போது பார்த்தா தெரியும், தலையாட்டி கொண்டே பேசுவான் இல்லையா, அப்ப மகர குண்டலங்கள்ல அழகா தலையாட்டின்றது. இப்போ மகர குண்டலம் அசைஞ்சுட்டே இருக்கு, வெறுமை இருக்கிறதுல எப்படியானா ஜலத்துல மீன்கள் எல்லாம் பல விதமான விகாரங்களை பண்ணிக்கொண்டு இப்படி நேர போட்டிருக்கும், பட்டுன்னு திரும்பும், இந்த பக்கம் திரும்பும், அந்த பக்கம் திரும்பும். அது மீன் பண்ற வேடிக்கைகள், நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்காதிலே இருக்கக்கூடிய மகர குண்டலமும் ஒரே மாதிரி இல்லாமல் எம்பெருமானுடைய கண் புருவத்துக்கு ஏற்ற மாதிரியும் எம்பெருமானுடைய தலை அசைப்புக்கு ஏற்ற மாதிரியுமாக பலவிதமான விகாரங்களை செய்து கொண்டு அழகாக இருக்கின்றன அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலே சொல்றார். மாதிரி பரமபத சோபானத்தை சொல்லும்போது காந்திக்கு லீலா டோலைகள் போலே இருக்கக்கூடிய திவ்ய கர்ணபாசங்கள் அப்படின்னு லீலா டோலை மாதிரி இருக்கான், அதாவது எம்பெருமானுடைய காந்தி இருக்கும் முகத்தினுடைய காந்தி, அதுக்கு விளையாட்டு ஊஞ்சல் போல, ஒரு விளையாட்டு ஊஞ்சல் இருந்தா இந்த பக்கம் அந்த பக்கம் ஊஞ்சல் ஆடிண்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமான் பேசும் போதும் எம்பெருமான் தரையாட்டும் போதும் அந்த கர்ண பாசங்கள் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கிற போல அதை பார்த்தா எம்பெருமானுடைய காந்திக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விட்ட மாதிரி இருக்கு, அந்த ஊஞ்சல தான் எம்பெருமானுடைய முகம்ங்கிற காந்தி ஆடிட்டு இருக்கு போல இருக்கு என்பதாக இரண்டு பக்கமாக இந்த மகர குண்டலங்கள் இருக்கின்றன அப்படின்னு சாதிக்கிற அந்த மாதிரி ரீதியிலே இந்த மகரம் தலைக்கும் தளிர்கொள், மகரம் தலைத்த தளிரா மகரமாக தலைத்திருக்கக்கூடிய தளிரான்னு சொல்லும் போது அந்த மாதுரியம் அப்படிங்கிறதும் தெரிகிறது, அதே சமயம் சௌந்தரியம் அப்படிங்கிறதும் தெரிகிறது. இது எல்லாம் இருக்கும்போது ஏழையர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உய்விடம் ஒன்றும் இல்லை என்னும்படியாக தெரிகிறது. ஆனால் அதெல்லாம் இல்லை, பைவிட பாம்பனையான் திருக்குண்டலக்காதுகளை கைவிடல் ஒன்றுமின்றி அடிகின்றன. காண்மீன்களே நீங்களும் பாருங்களே, நான் சொல்றது இருக்கட்டும், விளையாண்ட நீங்களும் பாருங்கள் அதை என்பதாக சொல்றார். தன்னை போலே அவர்களுக்கும் பிரத்யக்ஷமாய் தோற்றும் என்று இருக்கிறான்னு அழகா சொல்றார். நீங்களும் பாருங்கன்னா இவள் தான் நேர பாக்குறாள், அப்போ அவளும் பாக்குறான்னு நினைச்சுட்டு இருக்கா, அதனால நினைச்சுட்டு இப்படியாக சாதிக்கிறாள். அப்போ இதனுடைய தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம், திருக்பியாம் பத்மாகிருதிபியாம் அமரதருலசா நாசிகாதோதரேண ப்ரூசாபேன ஸ்மிதேனாபி அத மகரண சத்குண்டலாபியாம் விசிஷ்டா அப்படின்னு இப்ப நம்ம பல விஷயங்கள் பார்த்தோம். ஒன்னு என்ன கேட்டானா அதரேன அப்படின்னு எம்பெருமானுடைய திருப்பவளம், அப்புறம் ப்ரூசாபேன திருப்புருவங்கிற வில்லு, அப்புறம் ஸ்மிதேன முருவல், அத மகரள சத்குண்டலாபியாம் மகரமாக பிரகாசிக்கக்கூடிய குண்டலங்கள், இதனாலே விசிஷ்டா பாலேன அர்த்தேந்து பாசா அமலமுக சசினா நேத்திரசோபாதி பாஜா ஸ்ரீமான் தேவ கிரீட்டி ஸ்மிருதி விசத தனுஹு பாதிச. அதான் சாரமான விஷயம் கேட்டா ஸ்மிருதி விசத தனுஹு, எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகை இந்த மாதிரி எல்லாம் நமக்கு காண்பிப்பது எதற்காக கேட்டா நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக. வேற விதமாக எம்பெருமானை நினைப்பதற்கு நம்மளால முடியாது, இந்த திருமேனி மூலமாகத்தான் எம்பெருமானை நாம் ஸ்மரிக்க முடியும், அடிக்கடி சேவிக்க முடியும், கண்ணாலே பார்த்து ஓரளவு அனுபவிக்க முடியும்.
அது இல்லாமல் எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை நம்மாலே தியானம் பண்ணுவதற்கான சக்தி நமக்கு கிடையாது. ரிஷிகளுக்கு இருந்தது, நமக்கு கிடையாது. அப்ப நமக்காக எம்பெருமான் இந்த மாதிரியான திவ்ய ரூபத்தை எடுத்துக்கொண்டு நம்ம மனசிலேயே நிரந்தரமாக இருக்கும்படியாக சேவை சாதிக்கிறான் என்பதாக இந்த திருவாய்மொழியின் சாரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.